வணக்கம். ஆஸ்தமிழ் செய்திகளுக்காக நிவ்யா வேல்ராஜ். 2022 ஆண்டின் சிறந்த ஆஸ்திரேலியாவின் விருதை பெறுகிறார் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர். வழக்கறிஞர் 62 கால வரலாற்றில் முதன்முறையாக மாற்றுத்திறனாளி ஒருவர் தேர்வு. 31 வயதான மாற்றுத்திறனாளி பாரா ஒலிம்பிக் வீரர் டயலன் அலோக்ட் சிறந்த வீரர் சேவை மற்றும் நபராகவும் ஊடக விமர்சகர் மற்றும் வழக்கறிஞராகவும் இருந்து வருகிறார். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரராகவும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய துறையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்துவதற்காகவும் 2022 ஆண்டிற்கான ஆஸ்திரேலிய விருதை அவர் பெறுகிறார். 62 கால வரலாற்றில் முதன்முறையாக மாற்றுத்திறனாளி ஒருவர் சிறந்த ஆஸ்திரேலியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முதலில் வீல் சேர் கூடைப்பந்து போட்டிகளில் விளையாடிக் கொண்டிருந்த டைலன் தொடர்ந்து டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்கவும் தொடங்கினார். தொடர்ந்து 23 முறை டென்னிஸ் போட்டிகளில் விளையாடி தங்கப்பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி வீரராகவும் மிளிர்கிறார். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் என்கின்ற காரணம் மட்டுமே அவரை சிறந்த ஆசிரியராக தேர்வு செய்யவில்லை என்றும், தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான காரணமாக இருந்து வரும் அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும், ஆண்டின் சிறந்த ஆஸ்திரேலியனாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டுத் துறையில் அவர் ஆற்றி வரும் சேவைகளுக்காக 2009 ஆண்டு ஆஸ்திரேலியா சார்பில் டெய்லன் அல்காட்டுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் 2017 ஆண்டு முதல் தனது பெயரில் அறக்கட்டளை ஒன்றை உருவாக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு சேவைகளையும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். பாதிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்காலர்ஷிப் மற்றும் நிதி உதவிகளையும் தனது அறக்கட்டளையின் மூலம் டைலன் வழங்கி வருகிறார். குழந்தைகள் கல்விக்காக நிதி திரட்டும் நோக்கில் தொடர்ந்து 24 மணி நேரம் டென்னிஸ் விளையாடி டைலன் சாதனை படைத்துள்ளார். மேலும் மக்கள் சேவைகளை பல்வேறு சமூக பணிகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள டைலன் தொடர்ந்து அதற்கான எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்தியும் வருகிறார். இந்த ஆஸ்திரேலியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டு உரையாற்றிய டைலன் சிறு வயதில் தன்னை கடுமையாக வருத்ததாகவும், ஊடகங்களில் பார்க்கும்போது தன்னை போல யாரும் இல்வதை நினைத்து மிக கடுமையாக மனவேதனை அடைந்ததாகவும் கூறியுள்ளார். அப்போது தனக்குள் ஏற்பட்ட மாற்றம் தனக்கான வாழ்வு இதுவல்ல, வேறொன்று என நினைத்து அதை நோக்கி தான் தொடங்கிய பயணத்திற்கு தன்னுடைய குடும்பம், நண்பர்கள் என அனைவரும் பக்கபலமாக இருந்ததாகவும் டைலன் அல்காட் குறிப்பிட்டுள்ளார். கூட்டத்தில் நின்று அனைவரும் கரவொலி எழுப்ப சிறந்த ஆஸ்திரேலியன் விருதை டைலன் ஆல்கட் பிரதமர் ஸ்காட் மோரிசன் கைகளில் இருந்து பெற்றுக்கொண்டார். இதேபோன்று ஆம்புலன்ஸ் தன்னார்வலர் வலிமை டெம்பசி சீனியர் ஆஸ்திரேலியன் 2022 விருதை பெற்றார். டாக்டர் டேனியல் நௌர் இளம் ஆஸ்திரேலியன் 2022 விருதை பெற்றார். தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்த ஷானா வாங் சிறந்த உள்ளூர் நட்சத்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர்கள் அனைவருக்கும் கான்பிராவில் உள்ள தேசிய அரோபிரட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் ஸ்காட் மோரிசன் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிறந்த ஆஸ்திரேலியருக்கான விருதை வென்ற சமூக ஆர்வலர் கிரேஸ் தேம். பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஓர்கண்ணாலே முறைத்து பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பல்வேறு விவாதங்களை கிளப்பியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பாலியல் வன்கொடுமையால் ஆளானவர்களுக்கு ஆதரவு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் கிரேஸ் தீம். இதற்காக கடந்த ஆண்டு அவருக்கு சிறந்த ஆஸ்திரேலியருக்கான மதிப்புமிக்க விருது வழங்கப்பட்டது. இதை முன்னிட்டு தன்னுடைய வீட்டில் வைத்து கிரேஸ் தேமுக்கு பாராட்டும் சந்திப்பு கூட்டத்தையும் பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஏற்பாடு செய்திருந்தார். அந்நிகழ்வில் பங்கேற்க வந்திருந்த கிரேஸ் பிரதமர் மோரிசனை ஓரை கண்ணால் முறைத்து பார்த்தபடியே இருந்தார். அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி பல்வேறு தரப்பினர்களிடையே விமர்சனங்களை பெற்று வருகின்றன. சமூக செயற்பாட்டாளராக தன்னை காட்டிக்கொள்ளும் கிரேஸ் பிரதமர் மோரிசனை முறைத்து பார்ப்பது குழந்தைத்தனமானது என்று பலரும் கருத்து கூறியுள்ளனர். அதே சமயத்தில் வெப்ரல் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மக்களவை உறுப்பினர் ஜூலியா பாங்கஸ் கிரேஸ் தீம் செயலுக்கு ஆதரவும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் பங்கேற்றவர்களில் கிரேஸ் மட்டும்தான் தனது வாழ்க்கையை நேர்மையாகவும் ஒருமைப்பாட்டுடன் கொண்டும் வாழ்ந்து வருகிறார் என்றும் கூறியுள்ளார். சமூக செயற்பாட்டாளர் கிரேஸ் சேதம் சமீப காலமாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக அவருடைய ஆட்சி காலத்தில் ஆஸ்திரேலியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தும் ஆஸ்திரேலிய அரசியலில் புயலை கிளப்பியதும் குறிப்பிடத்தக்கது. அவதூறு வழக்கு ஒன்றில் சிட்னி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவு. மேற்கு ஆஸ்திரேலிய பிரீமியர் மேக் மெக்கோன் மாகாணத்தை விட்டு புறப்படுகிறார். கடந்த 2020 ஆண்டு மேற்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த தொழிலதிபர் சிவல் பால்மர்
இவர் மாகாணத்தின் எதிரி என கடுமையாக விமர்சனங்களை பிரீமியர் மார்க் மெக்கோன் கூறியிருந்தார். இது தொடர்பாக தொழிலதிபர் சிட்னி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். தனது உணர்வுகளை பிரீமியர் மார்க் மெக்கோன் கடுமையாக புண்படுத்திவிட்டதாகவும் இது சமூகத்தில் தனக்கு இருந்த நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு சிட்னி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் பாராளுமன்றம் செல்வதற்காக 2 வார காலம் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் எனவே நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்து காணொலி வாயிலாக விசாரணையில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் மார்க் மெக்கோன் கோரிக்கை விடுத்திருந்தார். பாராளுமன்றத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்பதற்கான எந்தவித விதிகளும் இல்லை என்றும் விசாரணையில் பங்கேற்றால் தான் மேலும் 2 வார காலம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கும் என்றும் மார்க் மெக்கோன் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மத்திய நீதிமன்றத்தில் தனது பதிலை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த ஆண்டின் முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு தான் பதில் அளிப்பதை மேற்கு ஆஸ்திரேலிய மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பார்கள் என்றும் மார்க் மெக்கோன் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதனை மறுத்து உள்ளாட்சி சிட்னி நீதிமன்ற நீதிபதிகள் மார்க் மெக்கோன் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறியிருந்தது. இந்நிலையில் அவதூறு வழக்கு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு மேற்கு ஆஸ்திரேலிய அட்டார்னி ஜெனரல் ஜான் குவாஸ்லிக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து தான் பங்கேற்க இருந்த அனைத்து ஆலோசனை கூட்டங்களையும் அவர் ஒத்திவைத்துள்ளார். உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பர்த்டேவா அவங்களுக்கு யூனிக்கா ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமா? அப்போ நம்ம ஃபேஷன் ஜுவல்லரி ஸ்டோர் தான் ஒரே சாய்ஸ். ஃபேஷன் ஜுவல்லரியில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிங், நெக்லஸ் இல்ல இயர்ரிங்ஸ் சூஸ் பண்ணி அதுல நீங்க விரும்புற மாதிரி நேம், டேட் இல்ல வேர்ட்ஸ் ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், என்ன சைஸ்ல வேணுங்கறதையும் நீங்களே சூஸ் பண்ணலாம். அப்புறம் என்னங்க, உங்களுக்கு ஸ்பெஷலானவங்களுக்கு ஸ்பெஷலா நீங்களே டிசைன் பண்ண ஜுவல்லரிய கிஃப்டா கொடுங்க. கிஃப்ட்ஸ் மட்டும் இல்லங்க, உங்களோட எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் ஏத்த மாதிரியான ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம ஃபேஷன் ஜுவல்லரியில இருக்கு. Free shipping all over Australia for all orders above $100. All products will reach you within 10 business days within Australia. For more details, visit www.fashionjewelry.net.au.